Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது மீதமுள்ள இட்லியில ஒரு புதுவிதமான டிஷ் இட்லி ஃபிங்கர்ஸ். இதுக்கு தேவையானது இட்லி முட்டை. முதல்ல இட்லியை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக ஃபிங்கர் மாதிரி வெட்டிக்கொள்ளவும். அதன் பிறகு ஒரு பவுலை எடுத்து அதில் முட்டையை உடைத்து விடவும். உடைத்த முட்டையை நன்றாக கலக்கி அதை நன்றாக கலக்கி விடவும். வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நன்றாக கலந்து ஒரு லிக்யூடு போல ஒரு முறை கலக்கவும். அதன் பிறகு அதனுடன் தேவையான அளவு உப்பை போடவும். அவரவர் தேவைக்கேற்ப உப்பை சேர்க்கவும். அதனையும் நன்றாக கலந்து விடவும். அதன் பிறகு தேவையான அளவு வத்தல் பொடியை சேர்த்துக்கொள்ளவும். அதனை நன்றாக கலக்கி முட்டை வானொலியில் எண்ணெயில் நல்லா கொதிக்க வைத்துவிட்டு அதில் முட்டையுடன் இட்லியை மிக்ஸ் செய்து அதில் போட்டு பொரித்து எடுக்கவும். இட்லி பொன்னிறமாக வெந்ததும் எடுத்து விடவும். குழந்தைகள் இட்லி என்றால் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். இந்த டிஷ்ஷை ஒரு முறை கொடுத்துப்பார்கள், குழந்தைகள் விரும்பி உண்ணுவார்கள். இதை அப்படியே சாப்பிடலாம், இல்லை என்றால் சைடிஷாக சாஸ், ஜாம் ஆகியவற்றை தொட்டும் சாப்பிடலாம். இனி இட்லி மீதமாகிவிட்டதே என்று கவலை வேண்டாம். இந்த உணவு ஒருவித நல்ல உணவு.